ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காரடை அண்ட் அம்பு ஸ்பெஷல், வெள்ளடை உப்படை, இது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி உப்படை வெள்ளடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கால் கப் அளவு காராமணியை நைட்டே ஊற வச்சுட்டு மூணு விசில் வர்ற வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி மாவை நல்லா வறுக்கணும். அரிசி மாவு கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வீட்டில் பதப்படுத்தின மாவு எது வேணால் எடுத்துக்கலாம். மாவை வறுத்து முதல் வெள்ளை அடை பண்ணலாம். நல்லா கோல மாவு பதத்துக்கு வரணும். நல்ல வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுது பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும் மாவை. மாவு நல்லா வறுபட்டுருச்சு, வாசனை நல்லா வருது, போதும். இந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு கப் வெல்லத்துக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்தினா கரெக்டாக இருக்கும். 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மெதுவாக கரைச்சி விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இதுக்கு பாகு வரணும் அதெல்லாம் எந்த பதமும் கிடையாது, வெல்லம் கரைஞ்சதுன்னா போதும். கொதி வரணும்னு கூட இல்லை, வெல்லம் கரைஞ்சதுன்னா போதும். பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு வாணலியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். தூசு மண் இருந்ததுன்னா அதுக்காக கொஞ்சம் வடிகட்டி எடுத்துட்டு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த உடனே 2 டேபிள்ஸ்பூன் அளவு வேக வச்ச காராமணியை இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சிவப்பு காராமணி சேர்த்துறேன், வெள்ளை சிவப்பு எது வேணால் சேர்த்திக்கலாம். இது கூடவே பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய் துண்டு, தேங்காய் துண்டு சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா துருவின தேங்காய் சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்த உடனே இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திட்டு மாவு சேர்த்தும்போது நல்லா அப்படி ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். இப்போ வறுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரிசி மாவை சேர்த்தணும். இப்போ அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், அப்படியே நல்லா கிளறி விடணும், கட்டி இல்லாமல் கிளறணும். ஒரு கப் அரிசி மாவுக்கு 2.5 கப் அளவு வெல்லம் தண்ணி கரெக்டாக இருக்கும். கைவிடாமல் நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறணும், கட்டி இல்லாமல் அப்படி கிளறி விட்டுக்கலாம். காராமணியை வந்து ஊற வச்சு தான் வேக வைக்கணும்னு இல்லை, ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா 2 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு அப்புறமா வேக வச்சா கூட நல்லா சூப்பராக வெந்து வரும். பாருங்கள் நல்லா வாணலியில் ஒட்டாமல் வருது. இந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வேற ஒரு தட்டத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா அடை தட்டினா போதும். இது ஆறுறதுக்குள்ளே இப்போ உப்பு அடைக்கி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வாணலியில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துறேன். தேங்காய் எண்ணெயில் உப்படை செய்யும்போது தான் அப்படி வாசனை கமகமான அருமையாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, பச்சை மிளகு அப்படிப்படியாக கட் பண்ணது, கருவேப்பிலை மூணையும் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வந்த உடனே இப்போ 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் அளவு தண்ணி விட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும். வெள்ளை அடைக்கு வந்து மாவை வறுத்துட்டு பண்ணுறதுனால தண்ணி இழுத்துரும், அதனால 2.5 கப் அளவு சேர்த்துக்கிறோம். உப்படைக்கு வந்து மாவை வறுக்கலை, அதனால 2 கப் போதும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடான உடனே இதுக்கும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச காராமணியை சேர்த்துட்டு அதே மாதிரியே பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வரட்டும், நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்தப்புறமா இப்போ இது கூட அரிசி மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். உப்பு அடைக்கு வந்து அரிசி மாவை வறுக்க வேண்டியதில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கும் மாவை சேர்த்தும் போது அடுப்பை சிம்மில் வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கிளறினா போதும். அப்படி டக்குன்னு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க, கட்டி இல்லாமல் நல்லா அப்படி கிளறி வைக்கணும். இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்குள்ளே வெள்ளை அடையை தட்டிடலாம். வெள்ளை அடைக்கு வந்து கையில் நெய் தடவிட்டு மாவை கொஞ்சம் அப்படி இழுத்து பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் அப்படி அடை தட்டணும். இந்த 2 அடைக்குமே தேங்காய் துருவி போடுறத விட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் அங்கங்கே அப்படி பல்லில் அகப்படும் போது சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக தட்டி நடுவில் ஓட்டை போட்டு எடுத்து வைக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் முதல்ல அடை தட்டி வச்சுக்கலாம். எல்லாம் தட்டி முடித்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு இட்லி தட்டில் எடுத்து வச்சு ஆவியில் வைக்கணும்.
இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தட்டி வச்சுருக்க அடையெல்லாம் அதில் வச்சு மூடி வச்சிடலாம். இனிப்பு அடை வந்து ஒரு 15 நிமிஷம் இருக்கணும், அப்போ தான் நல்லா வேகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம், ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே. இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு திறந்து பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், வெள்ளை அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக உப்பு அடை ரெடி பண்ணிக்கலாம். உப்பு அடைக்கு கையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இதே மாதிரி அடை தட்ட வேண்டியது தான். ரெண்டு அடைக்குமே அரிசி மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக இருந்துருச்சுன்னா தட்டுறதுக்கு சூப்பராக வரும் ரெண்டு அடையுமே. எல்லா மாவுலேயும் முதல்ல இதே மாதிரி அடை தட்டி வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் இதே மாதிரி தண்ணி விட்டுருக்கேன், தண்ணி கொதிச்சிட்ருக்கு. தட்டி வச்சுருக்கிற அடையெல்லாம் பாத்திரத்தில் வச்சு இதை வந்து 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். வெள்ளை அடைக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், 15 நிமிஷம் ஆகும். இது வந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்க்கலாம். உப்பு அடையும் சூப்பராக வந்திருக்குங்க. இதை வந்து நைவேத்தியம் வைக்கும்போது உருகாத வெண்ணையும் ஓரடையும் உனக்கு நான் தருவேன், ஒரு காலும் என் கணவன் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும்னு சொல்லி நோம்பு சரடை கட்டிக்கணும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.